அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅது. ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அல் ஃபுர்கானில் மஜீத், காலு இன்னா தத்தையர்னா பிக்கும் லைல் லம் தந்தஹு லனர்ஜுமன்னக்கும் வலயமஸ்ஸன்னக்கும் இன்னா அஸாபுன் அலீம். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு கட்டுரை ஒன்றை இன்றைய தினம் படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. எங்களுடைய ஹஜ் சர்வீஸினுடைய ரிச்சுவே ஹஜ் சர்வீஸினுடைய நிறுவனர் ரஃபீக் ஹாஜி அவர்கள் அரபு நியூஸிலிருந்து அந்த கட்டுரையை அனுப்பியிருந்தார்கள். தொடர்ந்து நம்முடைய மனதை பாதித்து கொண்டிருந்த, இப்போதும் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரான துர்ப்பிரச்சாரங்களினால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற நேரத்தில் அந்த கட்டுரை ஒரு தெளிவையும் நல்ல சிந்தனையும் தரக்கூடியதாக இருந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த லைவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஜலாலுவே இந்த நோயிலிருந்து உலக மக்களை காப்பதோடு, நோயினுடைய தீய விளைவாக தொடரக்கூடிய வெறுப்புணர்விலிருந்தும் அல்லாஹ் மக்கள் அனைவரையும் பாதுகாத்து பிரிவானாக. அருமையான சகோதரர்களே, கடந்த 3 வாரங்களுக்கு முன்னால் உலக சுகாதார அமைப்பு COVID-19 நாவல் கரோனா வைரஸ் தொற்று தொடர்பான ஒரு எச்சரிக்கை உலகத்திற்கு சொன்னபோது, இதிலே உலகம் மிக கடுமையான அக்கறை செலுத்த வேண்டும், கவனமான அக்கறை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் இந்த நோயிலிருந்து தப்பிப்பது கடினம் என்று சொல்லி வருகிற இடத்திலே உலக சுகாதார நிறுவனம் WHO ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தது. கடைசியில் பாரபட்சமாக நடந்து கொள்வது, இனவாத போக்கு, காரணமின்றி ஒரு பிரிவினரை வெறுப்பது ஆகியவை இந்த கொள்ளை நோய் தடுப்பு முயற்சியிலே இடம்பெறக்கூடும், எனவே இதற்கு இடமளிக்காதவாறு உலக நாடுகள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அந்த நேரத்தில் இதை படித்தபோது எனக்கு இது பழைய அனுபவங்களை அவர்கள் சொல்கிறார்கள் என்று தான் நினைத்தேன். இப்படி ஒரு வாசகத்தை அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நிச்சயம் அதில் காரணம் இல்லாமல் இருக்காது. இதற்கு முன்னால் உலக அளவில் கொள்ளை நோய்கள் ஏற்படுகிற போது உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற அனுபவங்களின் பகிர்வாகத்தான் இந்த செய்தியை அவர்கள் வெளியிடுகிறார்கள் என்று நான் நினைத்தேன். நாட்கள் நகர நகர நம்முடைய மாநிலத்திலும் அதை நாம் நேரடியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்போதுமே ஒரு பழக்கம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது, ஒரு பிரச்சனையை ஏற்படுகிற போது அதற்கான பழியை யார் மீதாவது தூக்கி போட்டு விட்டால்தான் கொஞ்சம் மனம் சாந்தி அடையும் என்பது இயல்பான மனித குணம். அதன் அடிப்படையிலே தான் இப்போதும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிற கொரோனா தொற்றுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற மக்கள் விஷயத்தில் அவர்களுக்கு இடத்தில் அனுதாபம் காட்டுவதற்கு பதிலாக அவர்களை குற்றவாளிகளாக ஒரு சித்தரிக்கிற ஒரு வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அரசாங்கமே கூட இதில் ஒரு பங்கு வகிக்கிறது. ஊடகங்களும் பத்திரிகைகளும் தொடர்ந்து இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த ஒரு வகையான வெறுப்புணர்வை பரப்புவதில், யாராவது ஒரு சிலரை குற்றம் சாட்டி கொள்வதில் அவர்கள் திருப்தி அடைகிறார். இது சம்பந்தமாக சில நாட்களுக்கு முன்னால் அரபு நாட்டில் அரபு நியூஸ் பத்திரிகையிலே ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது. அந்த கட்டுரை என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால்,
இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற ஒரு நடைமுறை தான். பிளேம் கேம், குற்றம் சாட்டக்கூடிய விளையாட்டு உலகம் முழுக்க நடக்கிறது. ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு சாரார் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டு ஒரு ஆய்வுக் கட்டுரையில் வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆய்வுக் கட்டுரையில் இந்த பத்திரிகை சொல்லுகிறது, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சமூக மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த அறிவியல் ஆய்வாளர், சோசியல் அண்ட் பிஹேவியர் சயின்ஸ் ரிசர்ச்சர் டாக்டர் முகமது அல் ஹாஜி ஒரு செய்தியை சொல்கிறார். ஒவ்வொரு கொள்ளை நோய் வரும்போதும் அதற்கு மூன்று பக்க விளைவுகள் இருக்கின்றன. முதலாவது பயம் ஏற்படும் மக்களிடத்தில், ரெண்டாவது பதட்டம் உருவாகும், மூன்றாவதாக இனவெறி தோன்றும் என்று மூன்றாவது ஒரு விளைவை அவர் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு கொள்ளை நோய்க்கும் இந்த மூன்று பின்விளைவுகள் இருக்கிறது, பக்க விளைவுகள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது அதற்கான காரணத்தையும் விளக்குகிறார். மக்கள் எப்படி வந்து இனவெறியோடு, இதை எப்படி மக்கள் ஒரு கொள்ளை நோய் இனவெறியோடு எப்படி தொடர்பு கொள்கிறது என்கிற ஒரு காரணத்தை, ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஒவ்வொரு தொற்று நோயின் போதும் இதற்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்க மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிற போது ஒவ்வொருவரும் தன்னை இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார், பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். இதற்கு நான் காரணம் அல்ல, என் குடும்பம் காரணம் அல்ல, என் குலம் காரணம் அல்ல, என் சமூகம் காரணம் அல்ல என்று தன்னையும் தன் சார்ந்த குலத்தையும் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி விடுகிற போது அடுத்ததாக அவருக்கு இதற்கு ஒரு மாற்று தேவைப்படுகிறது. அதற்கு அவர் இன்னொரு குழுவை கண்டுபிடிக்கிறார், கண்டுபிடித்தாக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற போது ஏதாவது ஒரு சிறு காரணத்தை சொல்லி பெற்றவர்களை குற்றம் சாட்டி விடுகிறார்கள் என்று அதில் அவர் குறிப்பிடுகிறார். எனவே ஒவ்வொரு கொள்ளை நோயின் போதும் இது ஒரு இனவெறி என்பது ஒரு மூன்றாவதான பக்க விளைவாக வெளிப்படுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார், முகமது அல் அசீஸ் குறிப்பிடுகிறார். நாம் குரானிலே கூட பார்க்கிறோம், நபிமார்களை கூட இதே போன்ற குற்றச்சாட்டை கூறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கிற மக்கள் அவரை அவர் மீது வெறுப்பை ஏற்பதற்கு ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். திருக்குறான் யாசின் அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரெண்டு சீடர்கள் அந்தாக்கியா என்கிற நகரத்திற்கு சென்றதை பற்றியும், அந்த ரெண்டு சீடர்களுக்கு துணையாக மூன்றாவது ஒருவர் இருந்ததை பற்றியும் கூறி வருகிற வரிசையிலே அந்த மக்கள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தூதர்களை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றி திருக்குறானிலே அல்லாஹ் சொல்கிற போது அவர்களுக்கு ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்தபோது அந்த மக்கள் சொன்னார்கள், காலு இன்னா தத்தையரணாபிக்கும். அந்த மக்கள் சொன்னாங்க, உங்களால் தான் இந்த கஷ்டம் எங்களுக்கு வந்திருக்குது, எனவே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதை நிறுத்திக்கீங்க, இல்லை இல்லம் தந்தகு இல்லை நர்ஜுமன்னக்கும் இல்லை எமசன்னக்கும் இன்னும் அதபு நலீம், நீங்கள் இதை விட்டு விடாவிட்டால், இந்த பிரச்சாரத்தை தவிர்த்து கொள்ளாவிட்டால் நாங்கள் உங்களை வந்து கல்லால் அடிச்சிருவோம், கல்லால் அடித்து கொன்றுவோம் என்று அந்த தூதர்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தூதர்களை அந்த ஊர் மக்கள் மிரட்டியதாக திருக்குறான் கூறுகிறது. இப்போ ஒவ்வொரு பெரிய கொள்ளை நோய்கள் ஆபத்து வருகிற போதும் சமூகத்தில் இருக்கிற மக்கள் அதற்கு சில நேரங்களில் யாராவது ஊரில் யாராவது ஒரு காரணம் சொல்ல கிடைத்தார்கள் என்றால் அவர்கள் மீது அந்த பழியை போட்டு விடுவதற்கு அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க. அது நபிமார்களாக இருந்தாலும் கூட, அல்லது நபிமார்களுடைய தூதர்களாக இருந்தாலும் கூட என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த செய்தி. அந்த வகையிலே தான் நம்முடைய ஊரிலேயும் இது போன்ற இந்த கொள்ளை நோய் பரவிய சந்தர்ப்பத்தில் இதற்கான பழி யார் மேலே போடுறது அப்படின்னு பார்த்தாங்க. யாராவது ஒருத்தர் மேலே பழி சொன்னா தான் அதுக்கப்புறம் அதை ரசிக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த பழியை இப்போதைக்கு தப்லீக் ஜமாத் அமைப்பு சுமந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊரில் தான் தப்லீக் ஜமாத் அமைப்பின் மீது பழி போடப்படுகிறது. அந்த பத்திரிகை செய்தி சொல்கிறது, அரபு நியூஸ் செய்தி சொல்கிறது, குவைத்தில் குவைத் நாட்டினுடைய அந்த சொந்த குடிமக்கள் வெளியூரிலிருந்து வேலைக்கு வந்தவர்கள் மீது இந்த பழி போடுகிறார்களாம். குவைத் நாட்டினுடைய பிரபல நடிகை ஹயாத் அல் ஃபஹத்
என்ன சொல்றாருன்னு அந்த பத்திரிகை சொல்லுது, நாட்டிலிருந்து வெளிநாட்டவர்களை வெளியேற்ற வேண்டும். அந்த வெளிநாட்டவர்களை நாம் வெளியேற்றியே தீரணும். அவங்களை எங்கே வைக்கணும்? ஒன்றும் ஊரிலிருந்து அவங்கள நாடு கடத்தணும், அல்லது பாலைவனத்தில் கொண்டு போய் நம்ம வைக்கணும். யாரும் இல்லாத பாலைவனத்தில் கொண்டு போய் அவங்கள வைக்கணும். உடனே நான் இப்படி சொல்கிறதுனால நீங்கள் வந்து நான் மனசு குலத்துக்கு எதிரி நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுனா இதை தவிர ஒரு நடிகை சொன்ன செய்தி குவைத்திலே ரொம்ப பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ குவைத்து மக்கள் யார் வெளியிலிருந்து அந்த ஊருக்கு வேலைக்காக வந்து அந்த ஊரில் இருக்கிற அத்தனை முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருக்கிறார்களோ அந்த மக்களை இந்த நோய்க்கு காரணமாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குவைத்தினுடைய ஒரு பாராளுமன்ற எம்பி சஃபா அல் ஹாஷிம் அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டில் இருப்பது போல வெளிநாட்டுக்காரங்க இந்த நாட்டில் இருக்கிறது தான் குவைத்தினுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல். அதனால் நாம் வந்து இவங்களை வந்து வெளிநாட்டுக்கு திருப்பி அவங்களுடைய நாடுகளுக்கு திருப்பி அனுப்புகிறதே நல்லது, அப்போ தான் நம்ம வந்து இந்த நாட்டில் வைரஸ் தொற்றை குறைக்க முடியும் என்று குவைத்திலே பிரச்சாரம் செய்கிறார். இந்தியர்களாக இருக்கிற நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய இந்தியர்கள் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எத்தனை லட்சக்கணக்கானோர் குவைத்திலே பணிபுரிகிறார்கள். அந்த நாட்டினுடைய சீதோஷ நிலையை தாங்கி கொண்டு தங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்திற்காக சென்றிருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த நாட்டினுடைய சீதோஷ நிலை, அந்த நாட்டு மக்களுடைய அணுகுமுறைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எத்தனை லட்சக்கணக்கான பேர் அங்கே உழைத்து அந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக பங்காற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதே இந்த நோய் தொற்றுக்கான பழியை திருப்பி அவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் குவைத்திலே நடக்கிறது. அந்த ஹஜ்ஜி எழுதுகிறார், இது அமெரிக்காவில் இது வேறு வகையாக நடக்கிறது. அமெரிக்கக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, ஆசிய நாட்டு மக்களிடமிருந்து தான் இந்த தொற்று உலகம் முழுக்க அமெரிக்கா முழுக்க பரவி இருக்கிறது, அதனால் ஆசிய நாட்டு மக்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டும், அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், அமெரிக்க சமூகத்துக்குள்ளே ஆசிய நாட்டவர்கள் கலந்து பழகுவதை நாம் அனுமதிக்கக்கூடாது என்று அமெரிக்காவிலே ஒரு பெரிய அளவில் ஆசிய நாட்டவர்கள் மீதான குற்றம் சாட்டப்படுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். நமக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நீண்ட காலம் வரைக்கும், சமீப கடந்த வாரம் வரைக்குமே கூட கொரோனா வைரஸ் தொற்றை சைனா வைரஸ் என்றே சொல்லி கொண்டிருந்தார். அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள், அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் இதற்குறித்து ஆட்சேபனை செய்த போதும் கூட அந்த ஊடகவியலாளர்களே அவர் கண்டித்தார், நீங்கள் அமெரிக்காவினுடைய தேசிய நலனுக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று அவர் அந்த ஊடகவியலாளர்களை கண்டித்தார். தொடர்ந்து அவர் சைனா வைரஸ் என்று சொல்லி கொண்டிருந்தார். இன்றைக்கு நிலைமை எப்படி மாறிவிட்டது என்றால், சீனாவிலே ஏற்பட்டதை விட அதிகமான பாதிப்புகள் அமெரிக்காவிலே ஏற்பட தொடங்கி இருக்கின்றன. இப்போ அமெரிக்காவிலே இந்த பழியை ஆசிய நாட்டவர்கள் மீது போடக்கூடிய ஒரு நடைமுறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அல்ஹாஜி சொல்கிறார், யாராவது ஒரு பலிகடா தேவை யார் சிக்குகிறார் என்று பார்க்கிறார்கள், சிக்குகிறவர்கள் மீது இந்த பழியை போட்டு விடுகிறார்கள், அதுதான் உலகம் முழுக்க நடக்கிறது என்றவர் சொல்வதை படிக்கிற போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டும் இந்த பழிச்சொற்களும் என்பதும் இங்கே மட்டும் நடக்கிறதில்லை, உலகம் முழுக்க ஏதாவது ஒரு வகையில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு ஆறுதலை நமக்கு தருகிறது. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான வழிகாட்டுதலையும் இந்த கட்டுரை நமக்கு தருகிறது. இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான இனவெறுப்பு அல்லது மத விரோத கருத்துக்கள் அல்லது தீண்டாமையை வலியுறுத்தக்கூடிய கருத்துக்கள் பரப்பப்படுவதை தவிர்ப்பதற்கு மக்களிடத்தில் முதல்ல இந்த நோயை பற்றிய சரியான புரிந்துணர்வு அவசியம். இது என்ன, எப்படி ஏற்படுது, என்னங்கிறத பற்றி புரிந்துணர்வு அவசியம். இந்த நோய் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ சொந்தமானதல்ல, எல்லா இடத்துக்கும் சொந்தமானது. இது எப்படி வர்றதுன்னு தெரியாது, தெரியாமல் வந்து தொற்றிக்கொள்ளக்கூடியது என்பது சார்ந்த ஒரு சரியான புரிதல் வந்து அவசியம். இது முதல்ல இது முக்கியம். ரெண்டாவது முக்கியமாக இந்த கட்டுரை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, செய்தி மற்றும் தகவல்களை படிப்பதை நாம் வந்து ஒரு கட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும்.
அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்குங்க, ஆனால் இந்த பிரச்சனையை பற்றியே படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க, இதுக்குள்ளேயே இருக்காதிங்க, இந்த செய்திக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க. தொழில்நுட்பத்தை நாம் வந்து கவனமாக பயன்படுத்தினால்தான் இந்த நோயினால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று அந்த செய்தி கட்டுரை நமக்கு சொல்கிறது. தொழில்நுட்பத்தைனா என்ன அர்த்தம்? இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் மாதிரியான இந்த ஊடகங்களில் தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட செய்திகளையே நாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயல்பான ஒரு மன அழுத்தத்துக்கு நம்ம ஆளாயிடுறோம். இந்த மாதிரியான கொள்ளை நோய்களின் போது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த மன அழுத்தம் தான். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குரூப்புகள்லேருந்து வெளியே வந்துடுங்க. இது மாதிரியான அச்சத்தை பரப்பக்கூடிய செய்திகளை வெளியே வந்துடுங்க. ஆனால் எச்சரிக்கை அடைவதற்கு எவ்வளவு தகவல்கள் தேவையோ அந்த தகவல்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். தேவையற்ற செய்திகளை அறிந்து கொள்வதில், அந்த காட்சிகளை பார்ப்பதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள். அது ஒரு ரொம்ப மிகச் சிறப்பான ஒரு அறிவுரையாக தோன்றுகிறது. என்னுடைய எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தையே நான் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பார்க்க நேர்ந்தது. அதில் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு நடைபாதை கடை வியாபாரி இடத்துல போய் இங்கே முஸ்லீம்கள் யாரெல்லாம் கடை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு மிரட்டுகிறார்கள். இது எப்போது நடந்ததுன்னு தெரியலை, ஆனால் வந்து அப்படி விசாரிக்கப்படுது. இங்கேயாவது முஸ்லீம் கடை வச்சுருக்கிறாரான்னு விசாரிக்கப்படுது அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நமக்குள்ளே வந்து ஒரு ஆழ்ந்த கவலையும் ஒரு கோபமும் ஆத்திரமும் உருவாவதை நாம் பார்க்க முடியாது. இது மாதிரியான காட்சிகள் வந்து இந்த நேரத்தில் பொருத்தமானதல்ல. இந்த நேரத்தில் நாம் கவனம் செலுத்துகிற விஷயத்தை விட்டு, நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தை விட்டு தேவையற்ற மனப்பதட்டத்தை இது உள்ளாக்கிவிடும். இந்த கொள்ளை நோய்கள் வரும்போது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மனோரீதியான தாக்கத்தில் இதை கொண்டு வந்து விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கை வந்து இன்னொரு சுவையான ஒரு செய்தியை சொல்லுது. சுவையானதும் அல்ல, அது ரொம்ப கவலைக்குரிய ஒரு செய்தியை சொல்லுது. ஃப்ரான்ஸில் வந்து ரெண்டு டாக்டர்கள் ஒரு டாக் ஷோவில் இந்த கொரோனா வைரஸுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறது சம்பந்தமான விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ரெண்டு டாக்டர்கள் இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற லில்லிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவங்க பேர் வந்து கேமில் லோச்சடை. அவங்க வந்து ஒரு இன்னொரு டாக்டர் ஜீன் பால் அப்படிங்கிற ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. மன்னிக்கணும், இடையில் வந்து சார்ஜ் தீர்ந்துடுச்சு, அதனால் திரும்ப நான் சார்ஜை போட்டுட்டு பேசுகிறேன். ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஃப்ரான்ஸில் வந்து ஒரு டாக் ஷோவில் ரெண்டு மருத்துவர்கள் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறது சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசுகிற போது அவங்க பயன்படுத்தின ஒரு வார்த்தை பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு. ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடியும் கூட ஒரு இனவாத கருத்து தூரம் நம்ம மனசு. லில்லிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில், லில்லிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு டாக்டர் மீராங்கிற இன்னொரு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, வந்து ஒரு கொரோனாவுக்கும் நாம் என்ன செய்திட முடியும்னா ஒரு தடுப்பு மருந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, காச நோய்க்கு பயன்படுத்துகிற பிசிஜி அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்து. இந்த மருந்தை வந்து நம்ம கொரோனாவுக்கு பயன்படுத்தி பார்த்தோம்னா கொரோனா வராமல் நாம் வந்து காத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டாக்டர் இவங்க லில்லி பல்கலைக்கழகத்தினுடைய அந்த டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க, எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் வந்து இதை வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் மேலே இதை பயன்படுத்தி நான் சோதனை செய்து இதை வந்து நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அடுத்த மருத்துவர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் வந்து இங்கே செய்ய முடியாதுன்னா ஐரோப்பாவினுடைய இருக்கிற மனித உரிமை அமைப்புகள் வந்து இதை வந்து
பயன்படுத்த விடமாட்டாங்க. ஆப்பிரிக்காவிலன்னா நம்ம அங்கே என்ன கட்டுப்பாடும் இல்லை, அந்த மக்கள்கிட்ட எந்த வகையான உரிமைகளையும் பற்றி கவனிக்க வேண்டியதில்லை. அவங்களில் வந்து நாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான மருந்தை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் கொரோனாவையும் நம்ம உள்ளே அனுப்பி அதை எந்த அளவில் அவங்கள வந்து எதிர்கொள்ள வைக்கிதுன்னு பார்த்துட முடியும் என்று அவர் சொல்லுகிற போது, அது ஐரோப்பாவுக்குள்ளே மிக ஐரோப்பாவில் இருக்கிற ஆப்பிரிக்க மக்களிடத்தில் மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தி விட்டது. உடனே ஆப்பிரிக்கக்காரர்கள்லாம் நாங்கள்லாம் என்ன சோதனை கொடுத்து எலிகளா என்று கோபமடைந்து தொடர்ந்து அங்கே ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல விஷயத்தை பேச வந்த இடத்துல, கொரோனாவுக்கான ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை பேச வந்த இடத்துல, காசநோயினுடைய மருந்தை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பேச வந்த அந்த இடத்துல ஆப்பிரிக்காங்கிற வார்த்தையை பயன்படுத்தின உடனே அது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கிட்டது என்பது மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவை பற்றிய ஒரு இழிந்த சிந்தனை அல்லது ஒரு மட்ட ரகமான சிந்தனையை ஐரோப்பியர்கள் கொண்டிருந்தது இதற்கு ஒரு காரணம் என்றாகிவிட்டது. இப்போ இதுபோல் உலகம் முழுக்கவே என்ன நடக்கிறது என்றால், இந்த மாதிரியான நோய்கள் வரும்போது அல்லது யாராவது ஒரு சாராரை குற்றம் சாட்டுகிற ஒரு நடைமுறை நடந்திருக்கிறது. பிரிட்டனிலே கூட சீன சமய இனத்தை சார்ந்த சிலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவினுடைய வடபகுதியிலேயும் கூட சீன முகஜாயல் கொண்ட பல பேர் தாக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி முதலில் இந்த முஸ்லீம்களை பற்றி பேச்சு வர்றதுக்கு முன்னாடி அந்த செய்தி பத்திரிகை ஊடகங்களில் வந்ததை நாம் பார்த்தோம். இப்போ உலகம் முழுக்க இதுபோல ஒரு கொள்ளை நோய்கள் அதற்கு யாரையாவது சிலரை பலிகடாவாக்கி விடுகிறது என்பது உலகம் முழுக்க நடைமுறையில் இருக்கிறது என்பதுதான் ஒரு யதார்த்தம் என்பதை இந்த பத்திரிகையினுடைய செய்தி நமக்கு சொல்லுகிறது. அதனாலே தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் இன்றைக்கு உள்ள சூழலில் முஸ்லீம்கள் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது அவங்க ஒரு பலிகடாவாக சிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு வாய்ப்பாக அதுக்கு பலிகடாவாக சிக்கிட்டாங்க என்று நினைத்து நாம் இது விஷயத்தில் ஓரளவில் நம்முடைய மனதை சமாதானப்படுத்தி கொண்டு உலகம் முழுக்க இது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு, யாராவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இது வந்து இது தவிர்க்கப்பட வேண்டியது, ஆனால் தவிர்க்க முடியாமல் உலகம் முழுக்க இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது ஒரு வகையில் இன்றைய ஒரு கடினமான மனச்சூழலிலிருந்து நம்மை நாம் வந்து மனசை கொஞ்சம் லேசாக்கி கொள்வதற்கு இந்த செய்திகள் உதவும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பத்திரிகை தொடர்ந்து என்ன சொல்லுகிறது என்றால், உலகத்தில் பல சந்தர்ப்பத்தில் என்ன நடந்திருக்குன்னா, யார் மேலே பழி சொல்கிறாங்களோ கடைசியில் அவங்கக்கிட்டேயே வந்து ஆதரவு கேட்க வேண்டிய சூழ்நிலை தான் பல இடத்துலையும் ஏற்பட்டிருக்குது என்று சொல்லுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஐரோப்பா முழுக்க சீனாவைத்தான் பழி சொல்லி கொண்டிருந்தார்கள், ஆனால் இன்றைக்கு இத்தாலியும் பிரிட்டன் நாடும் சீனாவிடம்தான் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நோய் தொற்றின் கொடூரத்திலிருந்து அவர்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கேட்டு சீனாவிடம்தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், சீனாவைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி அவர் கட்டுரையை நிறைவு செய்கிறார். அந்த கட்டுரை என்ன நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது என்றால், யார் வந்து பழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் திரும்ப மரியாதையான ஒரு சூழலில் பார்க்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் என்பதை இந்த கட்டுரை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவில் இன்று நாம் வந்து ஒரு கடுமையான பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருந்தாலும் கூட இந்த பழிச்சொல்லிலிருந்து விரைவில் விடுபட்டு நம்முடைய முஸ்லிம்களுடைய உடல் பரிசுத்தம், அவர்களுடைய நோய் எதிர்ப்பு திறன், அதே போல் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களின் நன்மைகள், அது எல்லாவற்றையும் இந்த உலகம் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும், அது விரைவிலே ஏற்படும் என்று நாம் நம்புவோம். அல்லாஹ்வுத்தாலா கிருபை செய்வானாக. இந்த பழிச்சொல்லால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை நாம் குறைத்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த விஷயத்துக்குள்ளேயே நாம் வந்து இதையே பார்த்துக்கிட்டு இருக்காம, இதை பற்றி செய்திகளையே பேசிக்கிட்டு இருக்காம, வேறு வகைகளில் நம்மளுடைய கவனத்தை நாம் வந்து கவனத்தை மாற்றிக்கொள்வது நம்முடைய மனம் அமைதி அடைவதற்கு உதவும். பல பேரும் இதை பற்றி பல ஆய்வுகள்லையும் இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது தான் மிகப்பெரிய பின்விளைவு ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள்.
இது பயமாக தொடர்ந்து இதை பற்றி யோசிக்க இது மாதிரியான செய்திகளை கேட்க கேட்க வந்து ஒரு பயம் மனசுக்குள்ளே வந்துடும். நோயை விட பெரிய ஆபத்து இந்த பயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஜென் குட்டி கதை ஒன்று எனக்கு சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். ஒரு கொள்ளை நோய் வந்து ஒரு ஊர்லேருந்து வெளியூருக்கு போய்கிட்டுருக்கு. அப்போ ஒரு ஆள் இடையில கேட்குறாரு, யாருமா நீன்னு கேட்குறாரு. நான் தான் கொள்ளை நோயின்னு சொல்லுது. எங்கே போகிறேன்னா அந்த பக்கத்துக்குள்ளே போய் 1000 பேர்த்த கொள்ளலான்னு போகிறேன் அப்படின்னு அது போகுது. போய் அடுத்த சில நாட்களில் இந்த ஆள் என்ன கேள்விப்படுறாருன்னா, அந்த ஊரில் 4000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறாரு. திரும்ப அவர் வந்து அந்த கொள்ளை நோயை சந்திக்கிறார். சந்தித்து, நீ என்ன, நீ 1000 பேர்த்த தான் நீ கொள்ளுவேன்னு சொன்னேன், 4000 பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு கேட்டபோது அந்த கொள்ளை நோய் சொல்லிச்சா, நான் கொன்னது 1000 பேர்த்த தான், மீதி 3000 பேர் பயத்திலேயே செத்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த கொள்ளை நோய் சொன்னதாக ஒரு சின்ன கதை இருக்கிறது. அப்போ நிறைய பேருக்கு பயம் வர்றதுக்கு கூட காரணம் என்னன்னா, இது மாதிரியான கொண்டிருப்பதனாலே ஒரு பயம் வந்துடுது. இன்றைக்கெல்லாம் ஏதாவது ஒரு மௌத்து செய்தி, சின்னதாக எங்கேயாவது இயல்பாக நடக்கிற ஒரு மௌத்து செய்தியை கேட்டால் கூட பெரிய அளவில் ஒரு பயம் வந்து கொடுக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ஒரு மன அழுத்தத்திற்கு நாம் ஆளாவது தான். இது மாதிரியான கொள்ளை நோய்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மன அதாவது இனவெறி செய்திகள் பேசப்படுவது ஒரு விளைவு, அதனுடைய பக்க விளைவுகள் ஒன்று பயம், பதட்டம். அதே போல் இனவெறி சார்ந்த செய்திகள் பேசப்படுவது இதனுடைய பக்க விளைவு. நாம் நம்முடைய மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்குமான இந்த செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் ஜல்லதலாலு நம்முடைய நாட்டில் இந்த கொரோனா நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக விரைவான நிவாரணத்தை எல்லாம் வழங்கிய பிரிவானாக, அவர்களால் வேறு யாருக்கும் அந்த நோயை தொற்றிவிடாதபடி அல்லாஹாலா அவர்களையும் சமூகத்தையும் நல்லா பாதுகாத்தல் பிரிவானாக. இந்த கொரோனா விஷயத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்களுக்கு தகுந்த ஆறுதலையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் தந்து பிரிவானாக. யார் இந்த மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தகுந்த நற்கூலி எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தல் பிரிவானாக. நம்மை விட்டும் நம்மை சார்ந்தவர்களை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹாலா வெகு சீக்கிரத்தில் இந்த நோயை விரண்டோட செய்து மக்கள் அனைவரும் தங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை பங்குக்கு திரும்புவதற்கு எல்லா தௌஃபிக் செய்தல் பிரிவானாக. இதோ நமக்கு லைலத்துல் பராத் என்கிற பராத்தினுடைய இரவு வர இருக்கிறது. அந்த இரவு வருவதற்குள்ளாக அல்லாஹாலா எல்லா வகையான சிரமத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து இந்த பராத்தினுடைய இரவை ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அல்லாஹ் ஆக்கிய பிரிவானாக. ரமலானுடைய மாதத்தை எல்லா வகையில் அமல்களில் நாம் எப்போதும் நாம் ரமலானை கழிப்பது போல் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் அமல்களோடு சிறப்பாக பள்ளிவாசல்களை எல்லாம் அலங்கரித்து சிறப்பாக இந்த அமல்களை எதிர்கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தல் பிரிவானாக என்று கேட்டு நிறைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.